ஈரோட்டில் முதியவர் ஒருவர் தனது சொத்துக்களை அபகரித்த மக்கள் தன்னை கவனிக்காமல் விட்டதாக கூறி ஆட்சியரின் காரை வழிமறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கீரநகரை சேர்ந்த 63 வயதான ராஜ் என்பவருக்கு விபத்தில் கால் முறிந்துள்ளது. இதற்கு சிகிச்சை அளிக்காமல் அவரது மகள் வீட்டிலிருந்த பணம் நகைகளை எடுத்து சென்று விட்டதாகவும், ஒரு மாதமாக உணவின்றியும் மருத்துவ சிகிச்சையின்றியும் தவிப்பதாகவும் ராஜ் கூறியுள்ளார். இந்த நிலையில் ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்த ஆட்சியரின் காரை வழிமறைத்த முதியவர் ராஜ் தனது பணத்தை மகளிடம் இருந்து மீட்டு தருமாறு கதறி அழுதிருக்கிறார். இதனையடுத்து ஆட்சியரின் உத்தரவின் பேரில் ராஜ் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். நிகழ்ச்சியை ஏற்படுத்திய முதியவரின் இத்தகைய செயலால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. எனக்கு வந்து என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் அந்த பணம் நான் சம்பாதிச்ச பணத்தை கொடுத்தா போதுங்க. எனக்கு இப்போ வந்து கால் நல்லது பண்ணணுங்க. கால் பாருங்க, ரெண்டா உடஞ்சிருக்குது. கால் ரெண்டா உடஞ்சிருக்குதுங்க. நல்லது பண்ணணுங்க. இப்போ 2020 வருஷம் ஜனவரி மாதம் 14 தேதிங்க எனக்கு வண்டியில் போய் கீழே விழுந்து கால் ரெண்டா உடஞ்சி போச்சுங்க. அதுக்கு முதலுதையே என் பொண்ணுமே ஒரு சிலரும் வந்து இப்போ கட்டு போட்டு கொண்டாந்து வீட்டில் கடத்திட்டாங்க. அதுலேருந்து 30 நாளைக்கு மேலே கொடுமை தாங்க. கொடுமையை தவிர வேறு எதுவும் கிடையாது. என்னை ஆஸ்பத்திரி அது நல்லதாக மாட்டேன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி எப்படியோ கொண்டு போ, எனக்கு ஏதாவது பண்ணி கொடு பண்ணி கொடுன்னு தலையால் தண்ணி குடிச்சுங்க. என்னை பார்க்க வர்றவங்களெல்லாம் உதவி பண்ணுறதுக்கு எத்தனையோ பேர் முயற்சி எடுத்தாங்க, ஆனாலும் முடியல. அவங்கனால ஏதோ சூழ்ச்சியில் அனுப்பிச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறா. பேக்ரவுண்டுக்கு ஆள் இருக்குதுங்க, அது என்னன்னு தெரியல. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.